வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து நான்லீனியர் ஆப்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான்லீனியர் ஆப்டிக்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லேசர்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ லேசர்னா நமக்கு என்னென்னு தெரியும், லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். அப்படி இல்லைன்னா இந்த லேசர் வந்து நம்ம இன்னும் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, எ சோர்ஸ் ஆஃப் கொஹிரண்ட் மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் வித் வேவ் லென்த் ஆஃப் 0.2 μm to 20 μm. இப்போ ஒரு லேசர் ஜென்ரேஷனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். தட் இஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் லேசர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கெயின் மீடியம் ஆர் ஆக்டிவ் மீடியம். இங்கே கெயின் மீடியம் ஆர் ஆக்டிவ் மீடியம் அப்படிங்கிறது தான் என்னதுன்னா, நான்லீனியர் ஆப்டிக்கல் எலிமெண்ட். இது வந்து நமக்கு என்னவாக இருக்கலாம்னா, ஒரு கிறிஸ்டலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கிளாஸஸாக இருக்கலாம். தென் செகண்ட் ஒன் வந்து பம்ப் ஆர் பவர் சப்ளை. ஸோ இந்த பம்ப் ஆர் பவர் சப்ளை தான் நம்ம என்ன சொல்லணும்னா, ஆப்டிக்கல் பம்பிங் சோர்ஸஸ். இப்போ ஆப்டிக்கல் பம்பிங் சோர்ஸ் தான் நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா, லைட்டை வந்து இங்கே இன்சிடென்ட் பண்ண வைக்கிது. இந்த இன்சிடென்ட் ஆகிற லைட் வந்து கெயின் மீடியா ஆர் நான்லீனியர் ஆப்டிக்கல் எலிமெண்ட்டோடு என்ன ஆகுதுன்னா, இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு வந்து லேசர் லைட்டை வந்து நமக்கு எமிட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த மீடியமே நமக்கு வந்து லைட் ஆம்பிளிஃபிகேஷன் நடக்குது. லைட் ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு எ ஃபோட்டான் மஸ்ட் ட்ராவல் எ லாங் லென்த் ஆஃப் த லேசர் மெட்டீரியல் ஃபார் ப்ரொடியூசிங் லார்ஜ் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ அப்போ அதுக்காக தான் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்னா, இந்த ஆப்டிக்கல் ஃபீட்பேக் யூனிட், அப்படி இல்லைன்னா ரிஃப்ளெக்டிங் மிரர் ஆர் ரெசனேட்டர். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு டைம் எமிட் ஆகிற லைட் வந்து என்ன ஆகுதுன்னா, பேக் அண்ட் ஃபோர்த் வந்து இந்த மிரர்ஸ்க்கு இடையில் வந்து என்ன ஆகுதுன்னா, பவுன்ஸ் ஆகி இந்த மீடியம் வழியாக என்ன ஆகுதுன்னா பாஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த மீடியம் வழியாக மெனி டைம்ஸ் பாஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன இங்கே அச்சீவ் பண்ண முடியுதுன்னா, லார்ஜர் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, லேசர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லேசரை வந்து நம்ம வந்து ஃபெம்டோ செகண்ட் டைம் ஸ்கேலில் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லேசர் லைட்டை வந்து ஃபெம்டோ செகண்ட் டைம் ஸ்கேலில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம்னா, செகண்ட் ஹார்மானிக் ஜெனரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த செகண்ட் ஹார்மானிக் ஜெனரேஷனில் தான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த நான்லீனியர் ஆப்டிக்கல் மீடியம் தேவைப்படுது. இப்போ இங்கே வந்து என்ன செய்யணும்னா, இந்த லேசர் கேவிட்டியில் நான்லீனியர் ஆப்டிக்கல் எலிமெண்ட்டை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா, டைவர்சிட்டி ஆஃப் நியூ லேசர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ஜென்ரேட் ஆகுது. யூஸ்வலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற கெயின் மீடியம் வந்து நான்லீனியர் ஆப்டிக்கல் கிறிஸ்டல்ஸ் ஆர் கிளாஸஸ். தென் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லேசர் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங், மெடிசின், டேட்டா ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன்ஸ், மிலிட்ரி அண்ட் வேரியஸ் ஏரியாஸ் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ். ஸோ இன் செகண்ட் ஹார்மானிக் ஜெனரேஷனில் செகண்ட் ஆர்டர் நான்லீனியர் ஆப்டிக்கல் மெட்டீரியல்ஸ் வந்து ஷுட் பொசஸ் சம் கைண்ட் ஆஃப் மாலிகுலர் நான் சென்ட்ரோசிமெட்ரி தட் இஸ் அக்கம்பனிடு பை எ ஸ்ட்ராங் டைபோலர் கேரக்டர். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த நான்லீனியர் ஆப்டிக்கல் கிறிஸ்டல்ஸோட சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் பற்றி தெரியணும். இப்போது ஒரு கிறிஸ்டலோட யூனிட் செல்லில் வந்து ஆட்டம்ஸோட லொக்கேஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து சில ஜாமெட்ரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ஜாமெட்ரிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொட்டேஷன் ஆப்ரேஷன், ரிஃப்ளெக்ஷன் ஆப்ரேஷன் அண்ட் இன்வர்ஷன் ஆப்ரேஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேஷன் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து ஒரு ரொட்டேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இட் ப்ரொடியூசஸ் எ பேட்டர்ன் வேர் த ஒரிஜினல் பேசிஸ் இஸ் சஸ்டைன்டு. இப்போ இந்த செகண்ட் ஒன்ல பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்குன்னா, ரிஃப்ளெக்ஷன் ஆப்ரேஷன். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா, த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆன் இமேஜ் அக்கர்ஸ் அக்ராஸ் எ பிளேன். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இந்த இமேஜோட ரிஃப்ளெக்டட் இமேஜ் இங்கே இருக்குது. நமக்கு இந்த இமேஜ் ஆப்ரேஷன் வந்து நமக்கு எங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா, அக்ராஸ் அ பிளேன் பண்ணுறோம். ஸோ தேர்ட் ஒன் வந்து இன்வர்ஷன் ஆப்ரேஷன். ஸோ இன்வர்ஷன் ஆப்ரேஷன் வந்து ப்ரொடியூசஸ் அன் இன்வெர்டட் இமேஜ் த்ரூ அன் இன்வர்ஷன் சென்டர். ஸோ அப்போ நமக்கு இன்வர்ஷன் சென்டர்னா என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ எ பாயிண்ட் த்ரூ விச் அண்ட் இன்வர்ஷன் ஆப்ரேஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இன்வர்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து வித் இன்வர்ஷன் சென்டர் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து ஏபிசி அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்குது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு த இன்வர்ஷன் சென்டர் தேர் மஸ்ட் பி அனதர் ஆட்டம் வித் தட் இஸ் நெகட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் சி அப்படிங்கிற ஆட்டம் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 010 இருக்குதுன்னா, இங்கே நமக்கு என்ன இருக்குதுன்னா 0 -10. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம், இங்கே 011 இருக்குது. இப்போ இங்கே பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, 0 -1 -1 அப்படின் இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா என்னத்தோம்னா, அந்த கிறிஸ்டல் சிஸ்டம் வந்து வித் இன்வர்ஷன் சென்டர். இப்போ இந்த கேஸில் நமக்கு பார்க்குறப்ப
இங்கே வந்து நமக்கு -100 இருக்குது, பட் நமக்கு வந்து இப்போ இந்த சைடு இருக்கிறது பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் குவாடினேட்ஸோடு இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன சொன்னால் கிறிஸ்டல் சிஸ்டம் வித்தவுட் இன்வர்ஷன் சென்டர். ஸோ அப்போ இந்த வித் இன்வர்ஷன் சென்டர் அண்ட் வித்தவுட் இன்வர்ஷன் சென்டரை பொறுத்து நம்ம என்ன செய்யலான்னா சென்ட்ரோசிமெட்ரிக் அண்ட் நான் சென்ட்ரோசிமெட்ரிக் கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இன் சென்ட்ரோசிமெட்ரிக்கில் பார்க்குறப்ப எ ஸ்ட்ரக்சர் வித் அன் இன்வர்ஷன் சென்டர் இஸ் கால்டு சென்ட்ரோசிமெட்ரிக், எ ஸ்ட்ரக்சர் வித் நோ இன்வர்ஷன் சென்டர் இஸ் கால்டு நான் சென்ட்ரோசிமெட்ரிக். அதே மாதிரி இன் சென்ட்ரோசிமெட்ரிக் மெட்டீரியல்ஸில் வந்து த செகண்ட் ஆர்டர் டைபோல் வந்து எப்படி இருக்குன்னா இந்த செகண்ட் ஆர்டர் டைபோல் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஜீரோவாக இருக்குது. இன் நான் சென்ட்ரோசிமெட்ரிக் மீடியாவில் நான் லீனியர் போலரைசேஷன் கண்டெயின்ஸ் எ காம்போனன்ட் தட் ரேடியேட்ஸ் அட் ட்வைஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்புட் லைட், அப்படி இல்லைன்னா ஹாஃப் ஆஃப் த லைட், அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து டபுள் ஆகுது, வேவ் லென்த் வந்து ஹாஃப் ஆகுது. அதான் வந்து நமக்கு எழுதுனா செகண்ட் ஹார்மோனிக் ஜென்ரேஷன். ஸோ அப்போ செகண்ட் ஹார்மோனிக் ஜென்ரேஷன் வேணும்னா நமக்கு வந்து மெட்டீரியல் ஷுட் ப்ராசஸ் நான் சென்ட்ரோசிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நான் லீனியர் ஆப்டிக்ஸ். நான் லீனியர் ஆப்டிக்ஸ் இட்ஸ் எ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். இது எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹை இன்டென்சிட்டி லேசர் லைட் வித் மேட்டர். அதாவது ஹை இன்டென்சிட்டி லேசர் லைட் வந்து ஒரு மீடியமோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப, ஒரு சாலிட் மீடியமோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மீடியம் வந்து போலரைஸ்ட் ஆகுது. அப்போ போலரைசேஷன் டென்சிட்டி ஆஃப் த மீடியம் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது டு த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்னா லைட்டுங்கிறது வந்து என்னன்னா ஒரு எலக்ட்ரோமேக்னடிக் வேவ். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைட்டுக்கு வந்து இந்த போலரைசேஷன் டென்சிட்டி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதை வந்து எழுதுனா நமக்கு அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து போலரைசேஷன் ஆஃப் த மீடியம். இப்போ இந்த போலரைசேஷன் வந்து என்ன செய்யுதுன்னா நான் லீனியராக என்ன ஆகுதுன்னா வேரி ஆகுது டு த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் லீனியர் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இந்த டாட்டட் லைன் வந்து என்னென்னா லீனியர் ரெஸ்பான்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்போ இன்ட்ராக்ஷன் அண்ட் பிஹேவியர் ஆஃப் லேசர் லைட் வித்தின் த மீடியம் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்சார்ப்ஷன் எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல். ஸோ இதான் நமக்கு அந்த நான் லீனியர் மீடியம். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் அப்சார்ப்ஷன் எபிலிட்டியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த நான் லீனியர் ஆப்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதோட வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் லைக் ஃபில்டர்ஸ், போலரைசர்ஸ் அண்ட் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டிவைசஸில் வந்து இந்த நான் லீனியர் ஆப்டிக்ஸ் வந்து நாங்கள் யூஸ் ஆகுது. ஸோ அப்போ ஒரு நான் லீனியர் மீடியம் வழியாக லேசர் லைட் வந்து நமக்கு ப்ராபகேட் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா இட் கிவ்ஸ் ரைஸ் டு வைப்ரேஷன்ஸ் அட் ஹார்மானிக்ஸ் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம வந்து இண்டியாக் லேசர் எடுத்திருக்கோம். இதோட வேவ் லென்த் வந்து 1064 நானோமீட்டர். இது வந்து ஒரு இன்ஃப்ராரெட் லேசர். ஸோ இதோட வேவ் லென்த் வந்து நம்ம ஒமேகான்னு எடுத்திருக்கோம். ஆஃப்டர் இன்ட்ராக்ஷன் வித் த நான் லீனியர் மீடியம் இது வந்து என்ன இருக்குன்னா இதோட ஃப்ரீக்வன்சி வந்து என்ன இருக்குன்னா டபுள் ஆகிருக்கு, 2 ஒமேகாவாக ஆயிருக்கு. ஸோ அதோட வேவ் லென்த் பார்த்தோம்னா என்ன ஆயிருக்குன்னா 1064 நானோமீட்டர்லேருந்து 532 நானோமீட்டர் ஆயிருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ அதனால் ஃப்ரீக்வன்சி டபுளிங், வேவ் லென்த் வந்து இங்கே என்ன இருக்குன்னா ஹாஃப் ஆயிருக்கு. இங்கே எடுத்திருக்கிற நான் லீனியர் மீடியம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட். ஸோ அப்போ இது வந்து என்ன செஞ்சுருக்குன்னா ஒரு இன்விசிபிள் லைட்டை வந்து விசிபிள் லைட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன் என்ன அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி வந்து இன்விசிபிள் லைட்டை வந்து விசிபிள் லைட்டாக கன்வெர்ட் பண்ணுது இந்த நான் லீனியர் மீடியம் வந்து ஹை இன்டென்சிட்டி லேசர் லைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நான் லீனியாரிட்டி ஆஃப் த மீடியம் வந்து நமக்கு நியூ ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி என்ன செய்யுதுன்னா இட் மல்டிப்ளைஸ் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி டு செகண்ட் தேர்ட் ஆர்டர் அண்ட் ஈவன் ஹையர் ஹார்மோனிக்ஸ் டிபெண்டிங் அப்பான் த சிமெட்ரி ஆஃப் த மீடியா. ஸோ இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இதை டபுள் பண்ணும் அப்படி இல்லைன்னா ட்ரிப்பிள் ஆர் ஹையர் ஆர்டர் ஃப்ரீக்வன்சியாக வந்து என்ன செய்யுதுன்னா கன்வெர்ட் பண்ணுது. இப்போ இங்கே வந்து இந்த ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சிமெட்ரி ஆஃப் த மீடியாவை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீடியம் வந்து நமக்கு நான் சென்ட்ரோசிமெட்ரிக் மீடியமாக இருந்ததுன்னா நம்மளால் வந்து செகண்ட் ஆர்டர் நான் லீனியர் ஆப்டிக்கல் எஃபெக்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீடியம் வந்து சென்ட்ரோசிமெட்ரிக்காக இருந்ததுன்னா அதில் வந்து செகண்ட் ஆர்டர் நான் லீனியர் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். ஆனால் தேர்ட் ஆர்டர் நான் லீனியர் ஆப்டிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ என்னென்ன செகண்ட் ஆர்டர் நான் லீனியர் ஆப்டிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். போக்கால்ஸ் ஆர் எலக்ட்ரோ ஆப்டிக் எஃபெக்ட், செகண்ட் ஹார்மோனிக் ஜெனரேஷன், சம் டிஃப்ரென்ஸ் ஃப்ரீக்வன்சி ஜெனரேஷன், ஆப்டிக்கல் பேராமெட்ரிக் ஆம்பிளிஃபிகேஷன் ஆசிலேஷன் அண்ட் ஜெனரேஷன், ஆப்டிக்கல் ரெக்டிஃபிகேஷன். இதே மாதிரி என்னென்ன தேர்ட் ஆர்டர் நான் லீனியர் ஆப்டிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டிக்கல் கேர் அண்ட் குவாட்ரடிக் ஃபோகஸ் எஃபெக்ட், த
தேர்ட் ஹார்மோனிக் ஜெனரேஷன், செல்ஃப் ஃபோக்கஸிங், ஃபோர் வேவ் மிக்சிங், டூ ஃபோட்டான் அப்சார்ப்ஷன் அண்ட் ஸ்டிமுலேட்டட் ராமன் பிரில்லியன் ஸ்கேட்டரிங். இதெல்லாம் வந்து நமக்கு தேர்ட் ஆர்டர் நான் லீனியர் ஆப்டிக்கல் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்கள் வந்து என்னதுன்னா, எ செட் ஆஃப் ஃபோர் காம்ப்ளிகேட்டட் ஈக்குவேஷன்ஸ். இது எதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிட்டிக்கல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ், அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது வித் த மீடியம்ஸ் அண்டு மீடியமில் ப்ராபகேட் ஆகிறப்ப எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணுது. தட் இஸ் டிஸ்கிரைப் ஹவு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்ட்ஸ் ப்ராபகேட் இன்ட்ராக்ட் அண்டு ஹவு தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து இந்த ஃபோர் செட் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன சொல்கிறோம்னா, பாய்சான்ஸ் ஈக்குவேஷன்ஸ், டெல்டா டி ஈக்குவல் டு ஜீரோ. இதில் இந்த டிங்கிறது வந்து என்னதுன்னா எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டியை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, எப்சிலான் டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. செகண்ட் ஒன் வந்து நோ மேக்னட்டிக் மோனோபோல்ஸ், அதாவது டெல் டாட் பி ஈக்குவல் டு ஜீரோ. தேர்ட் ஒன் வந்து ஃபாரடேஸில், தட் இஸ் டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு மைனஸ் டோபி பை டோடி. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து மேக்ஸ்வெல்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆம்பியர்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம், தட் இஸ் டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு மியூ ஜீரோ எப்சிலான் ஜீரோ டைம்ஸ் டோஇ பை டோடி பிளஸ் மியூ ஜீரோ ஜே. ஸோ இதில் வந்து மியூ ஜீரோ வந்ததுன்னா பெர்மியபிலிட்டி அண்ட் எப்சிலான் ஜீரோ வந்து பெர்மிட்டிவிட்டி அண்ட் ஜே வந்து எதுனா நமக்கு கரண்ட் டென்சிட்டி. ஸோ அப்போ அந்த கரண்ட் டென்சிட்டியை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜே ஈக்குவல் டு டோபி பை டோட்டி. இதில் வந்து பி வந்து எழுதுனா போலரைசேஷன் அண்ட் ரோ வந்து எழுதுனா சார்ஜ் டென்சிட்டி, தட் இஸ் ரோ ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா டைம்ஸ் பி. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஃபோர் ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் வேக்கம். ஸோ வேக்கம்ங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், எ லீனியர் ஹோமோஜீனியஸ் ஐசோட்ரோபிக் அண்ட் நோ டிஸ்போஷன் மீடியம் இன் விச் நோ சார்ஜ் ஆர் நோ கரண்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த ஃபோர் ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் வேக்கம். ஸோ அதாவது எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் வந்து வேக்கமில் ட்ராவல் பண்ணுறப்ப மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, வேவ் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து மீடியம் வழியாக ட்ராவல் பண்ணுறப்ப வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி மாடிஃபை ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் ஆட்டம் இஸ் பிளேஸ்ட் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து எலக்ட்ரான் கிளவுடு வந்து என்ன ஆகுதுன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளேஸ்ட் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் கிளவுடுங்கிறது வந்து நெகட்டிவ் சார்ஜ், நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதான் வந்து என்னன்னா டைபோல். இப்போ நமக்கு டைபோல் வந்து நம்ம நினச்சிருமே இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம எழுதலாம். இப்போ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் வந்து எப்படி மாடிஃபை ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நமக்கு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் வந்து மீடியம் வழியாக போகிறப்ப மீடியம் வந்து போலரைஸ் ஆகுது. ஸோ அப்போ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குன்னா, நமக்கு இந்த எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டி வந்து எப்படி மாறி இருக்குன்னா, எப்சிலான் ஜீரோ டைம்ஸ் இ பிளஸ் பி, அதாவது பி வந்து போலரைசேஷன். அதே மாதிரி நமக்கு இந்த ஹெச் எப்படி மாறி இருக்குன்னா, ஹெச் ஈக்குவல் டு பி பை மியூ நாட் மைனஸ் எம், வேறு எம் வந்து மேக்னடைசேஷன். அப்போ நமக்கு வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறி இருக்குன்னா, டெல்டா டி ஈக்குவல் டு ரோ, செகண்ட் ஈக்குவேஷனில் நோ சேஞ்ச் டெல்டா பி ஈக்குவல் டு ஜீரோ, அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு மைனஸ் டோபி பை டோடி, அண்ட் ஃபோர்த் ஒன் ஆம்பியர்ஸில் டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு ஜே பிளஸ் டோடி பை டோடி. ஸோ அப்போ எப்படி வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் வந்து மீடியம் வழியாக ட்ராவல் பண்ணுறப்ப வேவ் ஈக்குவேஷன் மாறுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர் செட் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லீனியர் மீடியம் வழியாக வேவ் ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு வேவ் ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் வந்து ட்ராவல் பண்ணுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, மேக்ஸ்வெல்ஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம், ஃபாரடேஸ் லா அண்ட் ஆம்பியர்ஸ் லா எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஃபாரடேஸ் லாவில் வந்து டேக் கர்ல் ஆன் போத் சைட், ஸோ தென் இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்செட் பண்ண போகிறோம். ஸோ சப்செட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஓவர் சி ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இ பை டோ டி ஸ்கொயர் பிளஸ் மியூ ஜீரோ டோ ஸ்கொயர் பி பை டோ டி ஸ்கொயர். இதில் இந்த சிங்கிறது வந்து என்னதுன்னா, சி ஈக்குவல் டு ஒன் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சிலான் ஜீரோ டைம்ஸ் மியூ ஜீரோ. ஸோ இங்கே சிங்கிறது வந்து என்னதுன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட். இப்போ ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு ஃபைனலாக கிடைச்ச ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டோ ஸ்கொயர் இ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஓவர் சி ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இ பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூ ஜீரோ டைம்ஸ் டோ ஸ்கொயர் பி பை டோ டி ஸ்கொயர். இங்கே பிங்கிறது வந்து என்னதுன்னா போலரைசேஷன் இன் லீனியர் மீடியம். இங்கே வந்து நம்ம வந்து ஒன் டைமென்ஷனில் எடுத்திருக்கோம், அதனால் எக்ஸ்டர்ம் மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ லீனியர் போலரைசேஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா,
எப்சிலான் ஜீரோ டைம்ஸ் கை ஒன் இ, வேர் கை ஒன் டிஸ்கிரைப்ஸ் தி லீனியர் ஆப்டிக்கல் எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ வேவ் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபைனலாக எழுதியிருக்கோம்னா, டோ ஸ்கொயர் இ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஓவர் சி ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இ பை டோ டி ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் கை ஈக்குவல் டு ஜீரோ, வேர் திஸ் ஒன் ப்ளஸ் கை எதை நமக்கு கொடுக்குது அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து லீனியர் மீடியம் அண்ட் வேக்கம்ல ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி மாடிஃபை ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து என்ன செய்யப்படும்னா, ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து நான் லீனியர் மீடியம் வழியாக ட்ராவல் பண்ணுது, அதாவது எ மீடியம் விச் லேக்ஸ் தி சென்ட்ரோசிமெட்ரி. ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, நான் லீனியர் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் லீனியர் மீடியம் வழியாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ராவல் பண்ணுறப்ப மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி மாடிஃபை ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் நான் லீனியர் மீடியம், போலரைசேஷன் பி வந்து எப்படி மாறுதுன்னா, பி ஈக்குவல் டு பி லீனியர் ப்ளஸ் பி நான் லீனியர். ஸோ பி லீனியர் டேர்ம் தெரியும், இட் இஸ் எப்சிலான் நாட் கை ஒன் டைம்ஸ் இ, கை ஒன் வந்து நமக்கு சசப்டபிலிட்டி வித் ஃபஸ்ட் ஆர்டர். அண்ட் நான் லீனியர் டேர்ம்ஸில் பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்குன்னா, எப்சிலான் ஜீரோ கை ஸ்கொயர் இ ஸ்கொயர், கையோட பவர் வந்து இப்போ என்ன இருக்குன்னா நமக்கு செகண்ட் ஆர்டராக இருக்குது. ஸோ வித் குவாட்ரடிக் டேர்ம் அண்ட் திஸ் இஸ் தேர்ட் ஆர்டர் டேர்ம், அதே மாதிரி நமக்கு ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ வேவ் ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ டோ ஸ்கொயர் இ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இ பை டோ டி ஸ்கொயர், இதில் என்னங்கிறது வந்து என்னதுன்னா நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மியூ ஜீரோ டோ ஸ்கொயர் பி பை டோ டி ஸ்கொயர், இதில் வந்து இது வந்து நான் லீனியர் டேர்ம்ஸ். இப்போ இந்த பி நான் லீனியர் டேர்ம்ஸை நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த வேவ் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை நம்ம எழுதுகிறோம், இஎஃப்டி ஈக்குவல் டு இ ஜீரோ டைம்ஸ் இஜே ஒமேகா டி ப்ளஸ் இ ஜீரோ ஸ்டார் மைனஸ் ஜே ஒமேகா டி. ஸோ அப்போ லைட் வந்து நான் லீனியர் மீடியமோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப, அதாவது ஹை இன்டென்சிட்டி லேசர் லைட் வந்து நான் லீனியர் மீடியமோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, செகண்ட் ஹார்மோனிக் டேர்ம் கிடச்சிருக்கு, அதாவது ஃப்ரீக்வன்சி டபுள்டு டேர்ம் டூ ஒமேகா கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து நமக்கு என்னதுன்னா, வேவ் ஈக்குவேஷன் இன் நான் லீனியர் மீடியம். அப்போ த மீடியம் விச் லேக்ஸ் இன்வர்ஷன் சிமெட்ரி இஸ் போலரைஸ்டு நான் லீனியர்லி அண்ட் ரேடியேட்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வித் ட்வைஸ் த ஃப்ரீக்வன்சி அண்ட் திஸ் எஃபெக்ட் இஸ் கால்ட் தி செகண்ட் ஹார்மோனிக் ஜெனரேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து செகண்ட் ஹார்மோனிக் ஜெனரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டூ ஃபோட்டான்ஸ் ஆஃப் ஹை இன்டென்சிட்டி லேசர் லைட் வந்து இன்ட்ராக்ட் வித் தி நான் லீனியர் மெட்டீரியல். ஸோ அப்போ ஒரு நியூ ஃபோட்டானை வந்து ஜென்ரேட் பண்ணுது, அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா டபுள் த ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. வேவ் லென்த் வந்து எப்படி இருக்குன்னா ஹாஃபாக இருக்குது. அப்போ அந்த செகண்ட் ஆர்டர் போலரைசேஷன் ஈக்குவேஷன் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதில் வந்து இந்த கை ஸ்கொயர் தான் என்னதுன்னா, இட்ஸ் அ குவாட்ரடிக் டேர்ம் விச் டிஸ்கிரைப்ஸ் தி செகண்ட் ஹார்மோனிக் ஜெனரேஷன் இன் நான் சென்ட்ரோசிமெட்ரிக் மெட்டீரியல். இப்போ இன் என்எல்ஓ டிவைஸில் வந்து நமக்கு எஸ்ஹெச்ஜி அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு கண்டிஷன் வேணும், அது வந்து என்னதுன்னா ஃபேஸ் மேட்சிங் கண்டிஷன், அதாவது டெல்கே டெல்கே ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். இந்த டெல்கே அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் கே டூ மைனஸ் டூ கே ஒன், வேர் கே ஒன் அண்ட் கே டூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேவ் நம்பர்ஸ் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் அண்ட் செகண்ட் ஹார்மோனிக் ஜெனரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் எஸ்ஹெச்ஜி மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம், தட் இஸ் செகண்ட் ஹார்மோனிக் ஜெனரேஷன் மெட்டீரியல்ஸ், அமோனியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட், பீரியம் போரைட், கேலியம் செலினைட், லித்தியம் அயோடேட், லித்தியம் நியோபேட், லித்தியம் ட்ரைபோரைட், பொட்டாசியம் நியோபேட், மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட், பொட்டாசியம் டைட்டனல் பாஸ்பேட், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து செகண்ட் ஹார்மோனிக் ஜெனரேஷன் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இங்கே வந்து நான் ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நான் லீனியர் மீடியம்னா என்ன, டிஃப்ரெண்ட் நான் லீனியர் ஆப்டிக்கல் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம், மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் வேக்கம் அண்ட் லீனியர் அண்ட் நான் லீனியர் மீடியமில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.